இன்றைக்கெல்லாம் வந்து பரபரப்பாக பேசப்பட்டு வரும் நபர் தான் வந்து செந்தில் பாலாஜி. இவர் யார், இவர் ஆரம்ப காலகட்டம் வந்து எப்படி தொடங்கிச்சு, இன்றைக்கி ஏன் வந்து இவரை வந்து இவ்வளோ ஒரு பரபரப்பான அமைச்சராக பார்க்கப்படுறார் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். யார் இந்த அமாவாசை நாகராஜ சோழன்? இவரோட ஆரம்ப காலகட்டம் வந்து ரொம்ப மிக மிக எளிமையான ஒரு பயணம்தான். வைகோ அவர்களுடன் இவரோடது முதல் அரசியல் பயணம் வந்து தொடங்குது. 2016 அரவக்குறிச்சி தொகுதியில் வந்து எம்எல்ஏயாக வந்து வெற்றி பெற்றதுக்கப்புறம் ஜெயலலிதா மறைவுக்கு பின்னாடி வந்து அவர் வந்து டிடிவி தினகரனோட இணைகிறாரு. டிடிவி தினகரனோட இணைஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2018 அக்கட்சியின் தலைவர் முக ஸ்டாலின் முன்னிலையில் வந்து திரும்ப திமுகவில் வரார். அதாவது ஆரம்ப காலகட்டம் வந்து இவரோட பயணம் வந்து வைகோலேருந்து தொடங்கி அதிமுகவுக்கு வந்து திரும்ப அமமுகவுக்கு போய் திரும்ப திமுகவுக்கு வந்து இன்றைக்கி வந்து 3 பதவி அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. என்னெல்லாம் அப்படின்னா வந்து மின்சாரத்துறை, அதுக்கப்புறம் வந்து சாராயத்துறை, அதுக்கப்புறம் வந்து கலால்துறை அப்படின்னு சொல்லி 3 பதவி வந்து அவருக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இவர் வந்து 1975 அக்டோபர் 21 கரூர் மாவட்டத்துள்ள ராமேஸ்வரப்பட்டி என்னும் சிறிய கிராமத்தில் தான் வந்து செந்தில் பாலாஜி பிறக்கிறாரு. பிறந்து ஒரு சாதாரண ஒரு மனிதனாக பிறந்து இன்றைக்கி வந்து இத்தனை கட்சி தாவி இன்றைக்கி வந்து இவ்வளோ பரபரப்பாக வந்து பேசப்படக்கூடிய ஒரு நபராக இருக்கிறார் அப்படிங்கிறதுக்கு மிக முக்கிய காரணம் வந்து எப்படியாவது வந்து இவர் வந்து காசை வந்து சம்பாதிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு வெறித்தனமான ஒரு நோக்கம்தான் இவர் இன்றைக்கி வந்து கைது பண்ணுறதுக்கான மிக முக்கிய காரணமே இவரோட அதிகமான ஆசை தான். அமைதியாக வந்து அமைச்சர் பதவியாக இருந்துட்டு ஏதோ வந்து பாட்டிலுக்கு வந்து ஒரு 10 ரூபாய் வாங்கினது தான் வந்து இவரை வந்து பிரச்சனை மாட்டி விட்டுச்சு. கம்பெனியில் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 கேஸ் இறக்குறாங்கன்னா அதில் தனிப்பட்ட முறையில் வந்து அவருக்கு லாபம் வரும். அதை மட்டும் தெரியாமல் வச்சு சம்பாரிச்சுக்கிட்டு இருந்தார் அப்படின்னா இன்றைக்கி பிரச்சனை வந்திருக்காது. இன்றைக்கி இவர் வந்து கைது பண்ணதுக்கான மிக மிக முக்கிய காரணம் என்ன அப்படின்னா வந்து தமிழ்நாடு முழுவதும் இருக்கிற கிட்டத்தட்ட வந்து ஒரு 5000 ஒயின் ஷாப்புக்கு மேலே உள்ள ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் அப்படின்னா இன்றைக்கி டாஸ்மாகோட வருமானம் எவ்வளோ கோடி அப்படிங்கிறது அனைவரும் அறிந்ததே. இவங்கெல்லாம் வந்து ஆரம்ப காலத்தில் இருந்த கலைஞர் காலத்தில் இருந்த பீரியடில் இருந்த மாதிரியே வந்து ஏமாத்தலாம் கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த காலகட்டங்கள்லே வந்து கலைஞரை வந்து எப்படி கூப்பிட்டு போய் எப்படி லாடம் கட்டினாங்க அப்படிங்கிறதெல்லாம் வந்து தெரியும். இரவு நேரங்களில் இவரெல்லாம் வந்து ஒரு சாதாரண ஒரு அமைச்சர், இவரை வந்து இன்றைக்கி வந்து ஒரு கைது பண்ணதை நினச்சி மிகப்பெரிய ஒரு ட்ராமா மற்ற கட்சியினர்லாம் வந்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோ ஒரு ட்ராமாலாம் போட வேண்டிய அவசியம் கிடையாது. மக்களோட ஏழை மக்கள் கஷ்டப்பட்டு ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் டெய்லி கொடுக்குறா அப்படின்னா ஒரு நாளைக்கு 4 கோட்ரூ 5 கோட்ரூ சாப்பிட்றவங்களோட நிலைமையெல்லாம் யோசிச்சு பாருங்கள். ஒரு நாளைக்கு 50 ரூபாய் 3 × 15 கிட்டத்தட்ட வந்து ஒரு நபர் தனி நபர் 1500 ரூபாய் வந்து மிச்சம் முடிக்கிற காசை இவங்க அடிச்சுட்டு இவ்வளையில் போட்டுட்டு 350 கோடி 450 கோடி ரூபாய்க்கு வந்து வீடை கட்டிக்கிட்டு இவ்வளோ சொகுசாக ஒரு மக்கள் பணத்தில் வாழ்ந்து மக்களுக்காக எந்த ஒரு நலத்திட்டத்தையும் வந்து அவங்க செய்யாது தான். டாஸ்மாகில் இவ்வளோ வருமானம் வருது, 1,000,000 கோடி வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் டாஸ்மாக் கடை பக்கமே போக முடியாது, ஏதோ வந்து ஒரு சுடுகாட்டுக்குள்ளே போன மாதிரி ஒரு ஃபீலு, அதுக்குள்ளே உட்காந்து மது அருந்துற மாதிரி தான் வந்து இன்றைக்கி நிறையா பேர் புலம்புறதை பார்க்க முடியுது. இவ்வளோ வருமானம் வரக்கூடிய டாஸ்மாகை எந்தளவுக்கு வந்து அவங்க மக்கள் வந்து நோய் வராமல் பாதுகாப்பாக உள்ளே போயிட்டு குடிக்கிற அளவுக்கு வந்து வசதியை ஏற்பாடு பண்ணி கொடுக்கலாம், வர லாபத்தை மட்டும் எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு கொண்டு போயிட்டு மக்களுக்கு அதிலேருந்து வரக்கூடிய லாபத்தை ஏதாச்சும் ஒரு நல்ல திட்டங்களை கொண்டு வரலாம், இவ்வளவு விலையேற்றத்தை வந்து கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் மிக முக்கியமாக காரணம் என்ன அப்படின்றால் தமிழ்நாட்டுக்கு இப்போ வந்து ஒரு 100 பெட்டி வருது அப்படின்னா 50 பெட்டி இவங்களோட தனிப்பட்ட முறையில் கம்பெனியில் தயாராகிற மது பாட்டில், அது தமிழ்நாடு அரசுக்கு கூட இவங்களோட வரக்கூடிய மது விற்பனையிலேருந்து வரக்கூடிய லாபம் வந்து தமிழ்நாடு அரசுக்கு கூட வந்து போகலை. அதுதான் மிக முக்கியமாக இவர் வந்து மாற்றுறதுக்கு மிக மிக முக்கியமான காரணம் இதுதான். வந்து திமுக அரசு வந்து ஸ்டாலின் வந்து இவங்களுக்கு இவருக்கு வந்து உதவி பண்ணுற மாதிரியே தான் தெரியும், ஆனால் உதவி பண்ண மாட்டாங்க. இவரை வந்து எப்படியாவது வந்து இவரை வந்து வாயை திறக்க முடியாத அளவுக்கு ஏதாவது வந்து ஒரு செயலை செஞ்சு இவரை வந்து உள்ளே தள்ளி
என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வந்து பொறுமையாக பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் என்ன அப்படின்னா, திமுக அமைச்சர்கள் நிறையா பேர் வந்து கதி கலங்கி போயிருக்காங்க. ஏன்னா இவர்கிட்ட கமிஷன் வாங்கின அமைச்சர்களோட எண்ணிக்கை மட்டுமே வந்து ஒரு 12 பேர் இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. திமுகவில் இருக்க எல்லா மிக முக்கிய அமைச்சர்களும் இவர்கிட்ட காசு வாங்கி தான் வந்து குடும்பம் நடத்தக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கி நிலவுது. அப்படின்னா வந்து ஒரு சாராய ஆலை எதற்கு? இன்னும் இவரை கைது பண்ணி முடிச்சிட்டாங்க, திரும்ப வந்து அந்த பாட்டிலுக்கு வந்து 10 ரூபாய் வந்து வாங்காமல் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? ஸ்டாலினே வந்து போய் நின்று வாங்கக்கூடாதுன்னு சொன்னால் கூட வந்து அதையும் தெரிய திருட்டுத்தனமாக வந்து போய் வாங்கக்கூடிய கடை ஊழியர் தான் இருக்காங்க. இன்றைக்கி சாதாரணமாக கடை ஊழியர் மட்டும் ஒரு ஒருத்தரும் வந்து சம்பாதிக்கிற பணம் வந்து பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் இருக்குது. ஏன் அப்படின்னா வந்து காலையில் இத்தனை மணிக்கு தான் திறக்கணும், இத்தனை மணிக்கு தான் மூடணும் அப்படிங்கிற ஒரு சட்டம் கொள்கையெல்லாம் வந்து மீறி அவங்க வந்து பிளாக்கில் விற்கிற சரக்கு ஒரு நாளைக்கு அந்த ஒரு சாதாரண ஒரு ஊழியர், டாஸ்மாக் கடையில் வேலை பார்க்குற சாதாரண ஊழியர் ஒரு நாளைக்கு குறைஞ்சது 8,000 ரூபாய் சம்பாதிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு புள்ளி விவரங்கள் இருக்குது. ஒரு சாதாரண கடை ஊழியர் 8,000 ரூபாய் சம்பாதிக்கிறார் அப்படின்னா வந்து கடையில் ஒரு கடையில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 4-5 பேர் இருக்கிறாங்க. 5 பேர் அப்படின்னா ஒரு நாளைக்கு திருட்டுத்தனமாக 40,000 ரூபாய் வந்து திருடப்படுது. யாரோட காசு அப்படின்னா பொது மக்களோட காசு. இந்த காசு எல்லாமே வந்து அரசுக்கு முறையாக சரியாக போய் சேர்ந்தது அப்படின்னா வந்து பிரச்சனை கிடையாது. இங்கே அரசுக்கு சரியாக இவங்க பாட்டில் விற்கிற பணம் வந்து முழுசாக போகாதது தான் இன்றைக்கி இவ்வளோ பெரிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனைக்கு செந்தில் பாலாஜி காரணமாக இருந்தது. எவ்வளவு தான் சொன்னாலும் அந்த கடையில் வேலை பார்க்கக்கூடிய ஊழியர்கள் இன்னும் எவ்வளவு பிரச்சனை. ஸ்டாலினை கைது பண்ணி அப்புறம் வந்து உதயநிதி வந்து பாட்டலுக்கு 10 ரூபா வாங்கக்கூடாதுன்னு சொன்னால் கூட கேட்க மாட்டாங்க. இதுக்கு மிக மிக தீர்வு என்னவென்றால், கடையில் சிசிடிவி கேமரா, ஜிபே, அப்புறம் வந்து ஃபோன்பே மூலமாக மட்டும்தான் நேரடியாக அரசுக்கு செல்கிற மாதிரி இவங்க வந்து பண பரிவர்த்தனை இல்லாமல் செஞ்சால் மட்டும்தான் இதுக்கு வந்து முழு தீர்வு கிடைக்கும். இப்போ செந்தில் பாலாஜி வந்து இப்போ கைது, இப்போ திரும்ப வந்து இன்றைக்கி மாலை இல்லை நாளைக்கு டெல்லி அழைத்து செல்ல இருக்கிறதாக அமலாக்கத்துறையினர் சொல்லியிருக்கிறாங்க. யாராக இருந்தாலும் தவறு செய்தால் இந்த நாட்டில் தப்ப முடியாது, தப்பிக்க முடியாது. எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் அப்படிங்கிறத இந்த ஒரு கைது நடவடிக்கையிலேருந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. தேங்க்யூ.